தற்போது கிடைத்துள்ள புதிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை மத்திய குற்றப்பிரிவு போலீசுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் ரேவதி தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ரேவதி, வணக்கம், கூடுதல் தகவல் சொல்லுங்க. அதாவது நேற்று காலை வந்து சென்னையில இருக்கக்கூடிய 13 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் உடனடியாக அந்த பள்ளிகள்ல சோதனையும் மேற்கொண்டு அந்த மிரட்டல் வந்து வெறும் குரலி என்பதை வந்து உறுதிப்படுத்தியிருந்தனர். இது தொடர்பாக வந்து அந்தந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், காவல் எல்லை மாவட்டங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக வந்து பாரிஸ்ல இருக்கக்கூடிய பள்ளியில ஏற்பட்ட இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கு பாரிமுனை காவல் நிலையத்திலையும் வந்து பூக்கடை காவல் நிலையத்திலையும், அதே போன்று வந்து போரூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து மிரட்டலை அடித்து சென்னையில 13 காவல் நிலையங்கள்ல இந்த மிரட்டல் தொடர்பாக தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில வந்து ஒரே மின்னஞ்சல் மூலமாகவே ஒரே ஐபி அட்ரஸை பயன்படுத்தி இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது காவல்துறையினர் தெரிய வரவே தற்போது இந்த 13 வழக்குகளையும் வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றியிருக்கிறாங்க. எனவே வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அந்த ஐபி முகவரியை வைத்து மிரட்டல் விடுத்த நபரை பிடிப்பதற்கான அனைத்து கட்ட முயற்சிகளிலும் தீவிரமாக இறங்குவதற்காக இந்த வழக்குகள் அனைத்தும் வந்து ஒரே இட, அதாவது ஒரே பிரிவுக்கு, அதாவது மத்திய குற்றப்பிரிவுக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. மாதிரி தகவலுக்கு நன்றி ரேவதி.